உன் ஸ்பிரிட் வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது. அதில் தான் வந்து தெய்வத்துவத்தின் எல்லா மகிமையும் இருக்குது. அது வந்து உன்னுடைய பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா உன்னுடைய ஆத்மா ஒத்துக்கணும். ஃபெய்த் வந்து உன்னுடைய பயங்களை அடக்கணும். ஃபியர் ஃபெய்த் ரெண்டுமே மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஆவி ஆத்மா தான் நம்ம சரீரத்தில் இருக்குது. அப்போது ஃபியர் வந்து ஃபெய்த் கிட்டே பேசக்கூடாது, ஃபெய்த் வந்து ஃபியர் கிட்டே பேசணும். யார் கிறிஸ்துவின் இடத்துலேருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறானோ, மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவன் தேவன் என்ன பண்ணுறான், முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறான். மன்னிப்பை பெறாதவன், இல்லை மன்னிக்கப்படலை நான், இன்னும் நான் பாவியாக இருக்கிறேன், இனி நான் பாவம் செய்யாமல் என்னை பார்த்து காத்துக்கொள்ளணும் அப்படின்னு இருக்கிறவன், அவனால் முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியாது. அவர் நன்மை செய்தபடியால் அப்படின்னா, அந்த நன்மை ஒரு காரியம் எதுனா கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையை நீ முழுசாக உணர்ந்துட்டனா உன் ஆத்மாவை எப்பயும் நீ இலைப்பாறுதலில் வச்சு பார்த்துக்க உன்னால் முடியும். என் பாவங்கள் போயிருச்சு, நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்க முடியும். தேவ தூதர்கள் ரட்சிக்கப்படலை. அதனால அவங்க வந்து தேவன் மகிமை அப்படின்னு சொல்லி அந்த மகிமைக்கு கனத்தை செலுத்தி ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனை ஆண்டவருக்கு வேணாம். நீ பாவி குப்பையில இருந்து எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், குமாரனை ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கும் போது ஆள் என்ன பண்றாரு, இறங்கி வந்து உன் ஆராதனையில வாசம் செய்கிறார். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரே கிரியை விசுவாசம்.